ஒரே நாள்ல 1500க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 24,942 இருந்து 26,496 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கொரோனாவால உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 779 இருந்து 824 அதிகரிச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புலேருந்து குணமடைஞ்சு வீடு திரும்பினவங்களோட எண்ணிக்கை 5,804 இருக்கு. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அதிகபட்சமாக 495 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தினமும் கொரோனாவால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை 50% அதிகமான பாதிப்பு சென்னையில் தான் இருக்குது. நேற்று கூட தொற்று உறுதி செய்யப்பட்ட 66 பேரில் 43 பேர் சென்னையை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கொங்கு மண்டலம் தான் அதிகப்படியான பாதிப்பை சந்திச்சிருக்கு. கொரோனா இல்லாத மாவட்டங்களாக புதுக்கோட்டை, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருந்துச்சு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மற்றும் தருமபுரி ஆகிய ரெண்டு மாவட்டங்கள்லேயும் ஒருத்தருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாச்சு. கொரோனா இல்லாத ஒரே மாவட்டமாக கிருஷ்ணகிரி இருந்துச்சு. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்லேயும் ஒருத்தருக்கு கொரோனா உறுதியாயிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போது எல்லா மாவட்டங்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 21ஆம் தேதி ஓசூர்லேருந்து மைசூர் போயிட்டு வந்த 43 வயதான நபர் ஒருத்தரை 28 நாட்கள் தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவரை தனிமைப்படுத்தப்பட்டு 34 நாட்கள் ஆன நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. இதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு லாரி டிரைவருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருவற்றியூரில் 14 பேருக்கு, மணலியில் ஒருத்தருக்கு, மாதாவரமில் 3 பேருக்கு, தண்டையார்பேட்டையில் 64 பேருக்கு, ராயபுரமில் 137 பேருக்கு, திருவிக்கநகரில் 80 பேருக்கு, அம்பத்தூரில் 2 பேருக்கு, அண்ணா நகரில் 43 பேருக்கு, தேனாம்பேட்டையில் 54 பேருக்கு, கோடம்பாக்கமில் 53 பேருக்கு, வளசர்வாக்கமில் 14 பேருக்கு, ஆலந்தூரில் 9 பேருக்கு, அடையாரில் 10 பேருக்கு, பெருங்குடியில் 8 பேருக்கு, சோழிங்கநல்லூரில் 2 பேருக்கு, வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்குன்னு மொத்தமாக 495 பேருக்கு தொற்று உறுதியாயிருக்கு. இந்தியாவில் 3ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் வருது. இந்த நிலையில் தமிழக அரசோட உத்தரவுப்படி சென்னை, கோவை, சேலம், திருப்பூர், மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு இன்னிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. கடலூர், திருவாரூர், சேலம், தென்காசி, விழுப்புரம், நாகை, தஞ்சை, அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம், பல்லாவரம், ஆவடி, பூந்தமல்லி, மீஞ்சூர், பொன்னேரியில் முழுமையான ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் விவசாயிகளோட விளைபொருட்களை விற்பனைக்காக எடுத்துகிட்டு போகிறதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. விளைபொருட்களை பாதுகாத்து சேமிச்சிட கிடங்கு வசதி, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பயன்பாட்டுக்காக நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு விவசாயிகளோட விளைபொருட்களை இந்த கிடங்குகளில் 180 நாட்கள் வரைக்கும் வச்சு பாதுகாக்கலாம். அதிக விலை கிடைக்கும் போது விளைபொருட்களை கிடங்குலேருந்து எடுத்து விற்பனை செய்ய கிடங்கு வாடகை கட்டணத்தை 30 நாட்களுக்கு செலுத்த வேணாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்துச்சு. இதையடுத்து இப்போ மேலும் 1 மாசத்துக்கு கிடங்கு வாடகை செலுத்த வேணாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிடைக்குமோ அதை பாதுகாத்து தேவைப்படும் காலங்களில் விற்பனை செய்கிறதுக்கு ஏதுவாகவும் விவசாயிகளின் பயன்பாட்டுக்காகவும் குளிர்பான கிடங்குகள் இயங்கிட்டு வருது. இந்த கிடங்குகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேமித்து வைக்க விவசாயிகள் கிட்டேருந்து பயன்பாட்டு கட்டண தொகை வசூலிக்கப்பட்டு வருது. இப்போ இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த கட்டணங்கள் முழுசாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 15 நாட்களில் மாம்பழ உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால விவசாயிகள் கிட்டேருந்து வசூலிக்கப்படும் இந்த பயன்பாட்டு கட்டண தொகை 30 ஏப்ரல் வரைக்கும் வசூலிக்கப்படாதுன்னு இந்த கட்டணம் முழுசையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சந்தை கட்டண விளக்கும் கொடுத்துருக்காங்க. நெல், சிறுதானியங்கள், பயிறு வகை, நிலக்கடலை, எள், தேங்காய், பருத்தி, வெங்காயம், மிளகு, புளி, முந்திரி, வெல்லம், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சில மாவட்டங்களில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகள் கிட்ட இருந்து விற்பனை மதிப்பில் 1% சந்தை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ விவசாயிகள் கிட்டேருந்து கொள்முதல் செய்யப்படும் விளைபொருட்களை நியாயமான விலையில பொதுமக்களுக்கு விநியோகம் செய்திட ஏதுவா இப்போது மேலும் 1 மாசத்துக்கு நீட்டிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.